வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கு முக்கியமான ஒரு பிரச்சனை பற்றி தான் பேச போகிறோம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, தமிழகம் காப்பாற்றப்படுமா? ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். என்ன அப்படின்னா, சமீபத்தில் நீங்கள் கர்நாடகாவில் இருக்க பள்ளி கல்லூரிகளில் நீங்கள் ஒரு பிரச்சனை நடந்துகிட்ருக்குது பார்ப்பீங்க. ஹிஜாப் அப்படின்னு பற்றின ஒரு இஷ்யூ பெருசாக போயிட்டுருக்கு. என்னென்னா, பிஎஸ்பி, ஆர்எஸ்எஸ் இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் தொடர்ந்து அங்கே இருக்க இஸ்லாமியர்களை, சிறுபான்மையினர்களை வந்து டீக்ரேட் பண்ணணும், அவங்கள வந்து மிஸ்ட்ரீட் பண்ணுன்ற அடிப்படையில், இன்னொன்று பிரித்தாளும் சூழ்ச்சி சொல்லுவாங்க இல்லை, நீ வந்து இந்துக்கள்லாம் ஒரு தனியாக பிரித்து, முஸ்லீம்லாம் தனியாக பிரித்தா தான் ஓட்டு வந்து அடுத்த ஒரு சமீபத்தில் வரப்போகிற எலெக்ஷன்ஸ் மூலம் பெருசாக வர முடியும் அப்படின்றதுக்காக இந்த வேலையை பார்த்துட்ருக்காங்க. அதுவும் பிஞ்சு மனசுலேயே வந்து தவறான எண்ணங்களையும் ரொம்ப ரொம்ப கீழ்த்தரமான தாட் ப்ராசஸையும் வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கு அடிப்படை என்னவோ பார்த்திங்க அப்படின்னா, 2008 காலகட்டத்திலேயே நிறைய ஐடிஎஸ் கம்பெனிஸ் வந்து நிறைய ஸ்டார்ட் பண்ணாங்க. அதில் 3 முக்கியமான சிட்டிஸ் பார்த்திங்க அப்படின்னா, பெங்களூரு, ஹைதராபாத் அண்ட் சென்னை. 2008 காலகட்டத்தில் அப்போ தான் வந்து மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் வர்றாங்க, லைஃப் ஸ்டைல்ஸ் எல்லாம் புதுசு புதுசாக மாறுது. அப்போது நிறைய இந்து கல்ச்சர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, பார்ட்டி பண்ணும்போதோ இல்லை வந்து ஹோட்டலில் வந்து டிஸ்கோ, டிஜிஎஸ், இந்த டிஜே நைட்ஸ்லாம் பண்ணும்போது உள்ளே புது அடிக்கிறது, ரிசார்ட்ஸில் வந்து உடைக்கிறது மாதிரி நிறைய பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ இருக்கிற மக்கள் அதை என்னவோ அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா, கல்ச்சுரல் டவுன் கிரேட் இந்தியாவில் நடக்குது, கல்ச்சர் வந்து கெடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு இதில் பண்ணும்போது மக்கள் ஆல்சோ சப்போர்ட் பண்ண செஞ்சாங்க. ஏன்னா அப்போ என்னென்னா, எல்லாமே ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சென்னை அப்படின்னா, சென்னையில் இருக்க பெரும்பான்மை மக்கள் மற்ற மாவட்டங்களிலிருந்து இங்கே வேலைக்கு வந்தவங்களா இருக்கும். அப்போது கிராமத்து லைஃப் ஸ்டைலேருந்து சிட்டின்னு வரும்போது அது ஒரு அடாப்ட் பண்ணுறதுக்கும், அதுக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் மாறுறதுக்கும் கண்டிப்பாக ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கும் இல்லைங்களா. அதை ஏற்றுக்க முடியாத நேட்டிவ் பீப்புளாக இருக்கணும், என்ன பண்ண நிறைய பேர் அடிக்கிறது, அவங்கள வந்து நிறைய முகத்தெல்லாம் இது பண்ணுறது, பெண்கள் வந்து மொலஸ்டல் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய மிஸ்ட்ரீட் பண்ணியிருக்காங்க. அப்போது பெருசாக சப்போர்ட் பண்ண மக்கள் இவங்க வந்து கலாச்சாரத்தை காப்பாற்றுறாங்கன்னு எண்ணத்தில் இருந்தவங்க இன்றைக்கி வந்து ஐயோ ஒரு தவறான முன்னுதாரத்தை எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி இப்போ ஃபீல் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா, அப்போதிலிருந்தே இந்த வேறுபாட்டை மக்கள் மனசில் விதைச்சிட்டே இருந்திருக்காங்க தொடர்ந்து. இப்போ பள்ளி மாணவர்கள் வந்து ஒரு பள்ளி கல்லூரிகளில் இருக்க கொடிக்கம்பத்தில் காவி கொடி ஏற்றுற அளவுக்கு இருக்காங்க. ஒரு எம்எல்ஏ வந்து சொல்கிறாரு, இந்திய தேசிய குடி இருக்கிற இடத்துல காவி கொடி குடி சீக்கிரம் ஏறுன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஸோ கர்நாடகம் முழுக்க ஒரு தவறான முன்னுதாரணம் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்குது. ஆட்சியில் இருக்கிறவரே வந்து எதிர்த்து பேச முடியாது, சிஎம்ஏ வந்து அதை எதிர்த்து பேச முடியாத ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறது. ஏன்னா இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் பிஜேபி அண்ட் ஆர்எஸ்எஸ் இல்லையா. இது தமிழ்நாட்டுக்கு நாளைக்கு வர்றதுக்கு எல்லா பாசிபிலிட்டிஸான எல்லா கிரவுண்ட் ஒர்க்ஸும் இங்கே இருக்கிற இந்து அமைப்புகள் பண்ணிட்டு இருக்காங்க தொடர்ந்து. இங்கே சமத்துவம், சகோதரத்துவம், ஒற்றுமையாக இருக்குன்ற தமிழ்நாட்டில் இந்த மாதிரி அமைப்புகள் தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்குங்க. இப்போ சமீபத்தில் கூட அரியலூர் மாவட்டத்திலேருந்து திருக்காட்டுப்பள்ளிக்கு இடத்துல போய் படிக்கிற ஒரு பெண் அவங்களோட சித்தி கொடுமையினால தான் சூசைட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இங்கே இருக்கிற தமிழ்நாடு அரசு கூட இன்வெஸ்டிகேட்லாம் பண்ணி பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஆனாலும் இங்கே இருக்கிற அமைப்புகள், இந்து அமைப்புகள் வந்து டெல்லியிலேருந்து கூட குழந்தைகள்னால பாதுகாப்பு மையம் வர வச்சு அவங்க சிபிஐ கேஸ்க்கு மாற்றி ஒரு அன்பியஸ்ட் விஷயத்தை ஒரு தொடர்ந்து இஷ்யூவாக க்ரியேட் பண்ணி அதன் மூலமாக மக்கள்கிட்ட வந்து வேறுபாட்டை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இது நிறைய பேட்டிகள், நிறைய வீடியோஸ் கூட கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அந்த கிராமத்து மக்களே இந்து கோயில் இருக்குது, அந்த கோவிலுக்கு ஃபன் பண்ணது எல்லாமே கிறிஸ்டியன்ஸ். அங்கே இருக்கிற ஃபெஸ்டிவல்ஸ்க்கு வெளியூர்லேருந்துலாம் அங்கே வர செய்யணும். கிறிஸ்மஸ்க்கு ஹிந்துக்கள் எல்லாருமே வந்து அவங்க வீட்டுக்கு போய் செலிப்ரேட், இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு ஒற்றுமையான ஒரு கிராமத்தை இந்த மாதிரி ரிலிஜன் சொல்லி உடைக்க பார்க்குறாங்க. சமீபத்தில் இருந்த உள்ளாட்சி தேர்தலில் கூட அவங்களால பெருசாக சக்ஸஸ் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா, அங்கே இருக்கிற மக்கள் ஒற்றுமையாக தான் விரும்புகிறாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்கள் சக மனிதர்களை வந்து மனிதர்களாக மதிக்கிற எந்த ஒரு ரிலிஜன் டிஸ்பாரிட்டி வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி யாராவது நண்பர்கள் இருந்தாலும் தயவு செஞ்சு அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க. ஏன்னா இந்த லைஃப் ஸ்டைல் இதோட போக போகிறதில்ல, இதை தாண்டி நம்ம அடுத்தடுத்த ஜெனரேஷன் கண்டிப்பாக மாறதுக்கு எல்லா வேலையும் நடக்கும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் நாகர்கோயில், கன்னியாகுமரி இடங்களில் பிஜேபி ஆட்கள் சில இடங்களில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அப்போது அங்கே இருக்கிற மக்கள் ஒரு சிலர் பேசும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கே மிகப்பெரிய அளவில் கிறிஸ்டியன்ஸ்க்கும் இந்துக்களுக்கும் மிகப்பெரிய பிரச்சனைகள் உருவாக்க எல்லா வேலைகளும் பார்த்துட்டு இருக்காங்க. தமிழ்நாடு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னா, தமிழ்நாட்டில் பீஸ்ஃபுல்லாக எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் இங்கே இருக்கிற ஒரு லைஃப் ஸ்டைலில் கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு இதை பற்றி பேசுங்க. உங்கள் குழந்தைகள்கிட்ட எல்லாரோடும் அன்பாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து உருவாக்குங்க. ஏன்னா அதுதான் இந்த சமுதாயத்தை தொடர்ந்து நல்ல முறையில் இயங்குறதுக்கு வழிவகுக்கும். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு நல்ல சிந்தனையை கொடுத்துருக்கும்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி.